முக்திப்ரதம் தேவம் பரமஹம்ச நித்யானந்தர் ஓர் வாழும் அவதார புருஷர். பிறப்பிலிருந்தே ஞானத்தை ஞான சக்தியை வெளிப்படுத்திய பிறவி யோகி. தமிழிலும் ஆங்கிலத்திலும் பரமஹம்சர் அருளியிருக்கும் 500க்கும் மேற்பட்ட புத்தகங்கள் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருதம், குஜராத்தி, ஒரியா, பெங்காலி, மராத்தி, பிரெஞ்சு, குரோயேஷன், போலிஷ், போர்த்துகீஸ், இத்தாலி, ஜெர்மன், டேனிஷ், ஸ்பானிஷ், ரஷ்ய மொழி, சீன மொழி போன்ற 26 சர்வதேச மொழிகளில் மொழிபெயர்த்து வெளியிடப்பட்டுள்ளது. 10,000 மணி நேரத்திற்கும் மேல் ஞான கருத்துக்களை மொழிந்துள்ள அரிய பேச்சாளர். லட்சக்கணக்கானவர்களுக்கு அன்னதானம், இலவச மருத்துவ வசதி, கல்வி உதவி, மேலும் உலகம் முழுவதிலும் 140க்கும் மேற்பட்ட இடங்களில் பள்ளிகள், ஆசிரமங்கள், ஆலயங்கள் மற்றும் மருத்துவமனைகள் அமைத்து ஒப்பற்ற சேவை செய்து வரும் சமூக சேவகர். லட்சக்கணக்கானவர்களுக்கு தலைவலி முதல் கேன்சர் வரை தனது தியான சக்தியால் தீர்த்து வைத்த தியான சிகிச்சையாளர். கோடிக்கணக்கான மக்களுக்கு உடல்நலம், மனவளம் ஆகியவற்றிற்கான கிரியைகளை வகுத்து தரும் கிரியா யோகி. கோடிக்கணக்கான மக்களுக்கு வாழ்வியல் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை தந்த வாழும் ஞானி. 151 நாடுகளில் தியான மையங்களோடும் விடதி, திருவண்ணாமலை, ராஜபாளையம், சேலம், ஹைதராபாத், வாரணாசி, லாஸ் ஏஞ்சலிஸ், சியாட்டில், ஒஹாயோ, சானூசே, ஃபீனிக்ஸ் ஆகிய சர்வதேச நாடுகளிலும் ஆசிரம கிளைகளோடும் நடந்து வரும் உலகளாவிய நித்யானந்த தியானபீட ஆன்மீக இயக்கத்தின் நிறுவனர், 1 கோடிக்கும் மேற்பட்ட சீடர்களால் ஆத்மார்த்தமாக பின்பற்றப்படும் ஞான குரு. தீட்சையின் மூலம் சக்தி பரிமாற்றத்தை நிகழ்த்தும் அவதார சக்தி. பாரம்பரிய யோக கலையை 1000க்கணக்கான யோக மையங்கள் மூலம் உலகமெங்கும் எடுத்துச் சென்ற நவீன கால யோகி. லட்சக்கணக்கான மக்களுக்கு குண்டலினி சக்தியை உயிர்ப்பித்து அஷ்ட சித்திகளை அருளும் அஷ்டமா சித்திதாயகன். இந்தியாவில் பெங்களூரு, ஹைதராபாத், திருவண்ணாமலை மற்றும் சர்வதேச நாடுகளில் லாஸ் ஏஞ்சலிஸ், சானூசே, சியாட்டில், டொரண்டோ, ஒஹாயோ, ஒக்லஹோமா, ஃபீனிக்ஸ், செயின்ட் லூயிஸ், மலேசியா, பிரேசில், பாரிஸ், குவாடிலு, டாலஸ், நியூயார்க், நியூஜெர்சி, அட்லாண்டா, கேல்கரி, வான்கூவர், சிங்கப்பூர் என்று உலகம் முழுவதும் வைதீக ஆலயங்களை அமைத்து வேத கலாச்சாரத்திற்கு மறுமலர்ச்சி அளித்த ஆன்மீக சுடர். லட்சக்கணக்கான இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு வழிகாட்டியாய் திகழும் ஒரே இளம் குரு. உலகிலேயே இணையதளத்தின் மூலம் அதிகமாக பார்க்கப்படும் ஆன்மீக குரு. அரசியல் துறையிலும் ஊடகத்துறையிலும் ஊடுருவியிருக்கும் நாத்திக ரவுடி கும்பல்களால் தொடுக்கப்பட்ட மத தாக்குதலையும் தாண்டி ஒப்பற்று ஒளிரும் ஆன்மீக ஒளி. அசைக்க இயலாத என்றென்றும் நிலைத்திருக்கும் ஞான கல்ப விருட்சம். ஸ்வாகதம் ஆனந்தானுபவாஸ்வாதம் சர்வ ரோக நிவாரகம் வந்தே பாப விநாசக்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் நித்யமுக்தம் நிர்விகல்பம் தியானலோக பிரதீபகம் வந்தே சாந்தமயம் பந்தம் நித்யானந்தாய ஸ்வாகதம் ஆனந்த கந்த சஞ்சாரம் சர்வோபாதி விநிர்மூலம் உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி, இது இரண்டை பற்றியும் ஆழமாக எப்படி ஏற்படுத்துவது என்கின்ற சத்தியத்தை எம்பெருமான் அடுத்த சூத்திரங்களில் விளக்குகிறார். நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஷ்ருண்வன் ஸ்பிருஷன் ஜிக்ரன் நஷ்ணன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன். அருமையான சூத்திரங்கள். இந்த அடுத்த சத்தியத்தை எம்பெருமான் 2 சூத்திரங்கள் மூலமாக விளக்குகிறார். இந்த 2 சூத்திரங்களும் ஒன்றாக உணர்ந்து கொள்ளப்பட வேண்டியவை. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவித் பஷ்யன் ஸ்ருண்மன் ஸ்பிருக்ஞன் ஜிக்ரன் அஸ்னன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரலபன் விசுருஜன் கிருஹ்ணன் உன்மிஷன் நிமிஷன் நபி இந்திரியாணி இந்திரியார்த்தேஷு வர்த்தந்த இதிதாரயன்.
எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் மூலமாக ஞான முரசை அறைகின்றார், ஞான முரசிடுகின்றார், உலகத்திற்கே வாழ வேண்டிய சத்தியத்தை உரைக்கின்றார். சத்தியத்தை அறிந்த நித்யானந்த நிலையடைந்த ஞானி பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உணவு உண்டாலும் நடந்து சென்றாலும் உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பற்றினாலும் கண்களை திறந்தாலும் மூடினாலும் கூட எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருள்களில் செயல்படுகின்றன என்பதை உணர்ந்து சந்தேகம் இல்லாமல் தான் எதையும் செய்வதில்லை என்கின்ற தெளிவிலேயே இருக்கின்றான். அதனால் மனித குலம் ஒரு மிக கொடுமையான மிகவும் மோசமான ஒரு சூழலிலே சிக்கியிருக்கின்றது. ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு பொசிஷனில் ஹோல் ஹியூமனிட்டி நின்றுட்டுருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா எல்லா சாத்தியமான சுகங்களும் எல்லா கம்ஃபர்ட்ஸும் எல்லா லக்ஸுரிஸும் அவைலபிளாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தா மிகவும் மோசமான மன உளைச்சல் துக்கம் அவைலபிளாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னே தெரியலை. இவ்வளோ சுகங்கள் இருந்தும் இவ்வளோ துக்கத்துக்கு காரணம் என்னென்னா, நாம் நம்முடைய சக்தி முழுவதையும் வெளி உலகத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சுகங்களை உருவாக்குவதற்கே செலவிட்டு விட்டோம். சரியான மன அமைப்பை, அதை வாழுகின்ற மன அமைப்பை உருவாக்குவதற்கு கவனம் செலுத்தாமல் விட்டு விட்டோம். சாமி, உலகம் முழுக்க டிராவல் பண்ணுறதுனால சொல்கிறேன், பல நாடுகள், வளர்ந்த நாடுகள்னு நாம் சொல்கிற நாடுகளெல்லாம் பெரிய பெரிய பிரிட்ஜுங்க, பெரிய பெரிய டேமுங்க, நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு சாலைகள், எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஆனால் மக்கள் டிப்ரெஸ்டாக இருக்காங்க, மக்கள் டிப்ரெஸ்டாக இருக்காங்க. பல வளர்ந்த நாடுகளில் 1/2% 1/2 66% மக்கள் ஏதாவது ஒரு மனநோய்க்கான மாத்திரைகளை உண்டு மட்டும்தான் தன்னுடைய நாளை கழிக்க வேண்டியிருக்கு. அளவுக்கு அதிகமான மன அழுத்தம், மன உளைச்சல், ஒரு பக்கம் அளவிட முடியாத சுகங்கள், இன்னொரு பக்கம் அளவுக்கு அதிகமான மன அழுத்தம். காரணம் என்ன? காரணம் என்னென்னா, துரதிர்ஷ்டவசமாக நாம் மனித மன அமைப்பையும் அதை அமைத்து கொள்ள வேண்டிய கல்வி முறையையும் இழந்து விட்டது. தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டுமா? பிரச்சனைகள் இல்லாத உறவுகள் வேண்டுமா? நிம்மதியான உறக்கம் வேண்டுமா? வாழ்க்கையில் மன தெளிவும் உற்சாகமும் அதிகரிக்க வேண்டுமா? ஆனந்த ஸ்புரண தியான முகாம் இவை அனைத்தையும் 2 நாட்களில் உங்களுக்கு அனுபவமாக்கி தருகிறது. நாம் வாழ்வில் அனுபவிக்கும் பிரச்சனைகளுக்கும் துக்கங்களுக்கும் காரணம் நம் உடலில் உள்ள 7 சக்தி மையங்களில் பதிந்திருக்கும் எதிர்மறை உணர்வுகளும் நாம் உருவாக்கி வைத்திருக்கும் எதிர்மறை மன அமைப்பும் தான். இதை மாற்றுவதற்கான தியான நுட்பங்களும் தியான பயிற்சிகளும் கற்றுத்தரப்படுகிறது. விழித்துக் கொள்ளுங்கள். ஆனந்தம் உங்கள் பிறப்புரிமை. ஆனந்தமயமான வாழ்க்கை உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாரந்தோறும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஆனந்த ஸ்புரண தியான முகாம் நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200-003-111, 7200-003-222. வாழ்க்கையில் பணம் சம்பாதிக்கிறதுக்காக படித்து வேலை செஞ்சு செயல்படுறோமோ,
இதெல்லாம் செஞ்சு கட்டில் வாங்கிடுறோம், ஆனால் அதில் தூங்கிறது கற்றுக்கிறது இல்லை. கட்டில் மட்டும் தூக்கத்தை கொடுக்காது, அமைதியும் வேணும் அதை உறங்கிறதுக்கு. அந்த மன அமைப்பை உருவாக்குவதற்கு மறந்து விட்டோம். அது தேவை என்று கூட தெரியாமலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இங்க அந்த சத்தியத்தை எம்பெருமான் ஆழ்ந்து விளக்குகிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க, உள்ளுலகத்தின் மன அமைப்பு சரியான கருத்துக்களின் மீது அமைக்கப்படுமானால், அதாவது எப்படி நூலின் தன்மையை பொறுத்துதான் ஆடையின் தன்மை அமையும். ஒரு ஆடைங்கிறது ஒரு துணிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற எல்லா நூல்களும் சேர்ந்தது. அதே மாதிரி உங்கள் மனம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அதில் இருக்கிற எல்லா எண்ண ஓட்டங்களும் சேர்ந்தது. எந்த நிற நூலை எடுத்து பின்னுகின்றோமோ அந்த நிற ஆடை அமையும். எந்த தரம் எண்ணங்களை எடுத்து பின்னுகிறோமோ அந்த தரமான மனம் அமையும். அதனால் நம்முடைய வாழ்க்கையில் எது மாதிரியான எந்த தரமான எண்ணங்களை எடுத்து வைத்து நம் வாழ்க்கையை அமைக்கின்றோம், மனத்தை அமைக்கின்றோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த ஞான சத்தியங்கள் வாழ்க்கையை பற்றிய முழுமையான தெளிவான ஞான சத்தியங்களை சார்ந்து இந்த கருத்துக்களாலே உங்கள் மன அமைப்பை உருவாக்குவீர்களானால் உங்கள் வாழ்க்கை மிக உயர்ந்த தன்மையோடு இருக்கும், உங்கள் வாழ்க்கை ஆனந்தமயமான தன்மையோடு இருக்கும். இதுக்கெல்லாம் தாண்டி நீங்கள் அனுபவிக்கின்ற துக்கத்தின் எண்ணிக்கை உடனடியாக குறையும். அனுபவிக்கின்ற துக்கத்தின் எண்ணிக்கை உடனடியாக குறைஞ்சாலே வெளி உலகத்தில் நீங்கள் செய்கிற செயல்கள் எல்லாமும் உயர்ந்த சக்தியோடு தெளிவோடு இருக்கும். வரட்டு பிடிவாதத்தோட விதண்டாவாதத்தோட இருக்காது. நல்லா புரிஞ்சுங்க, நம்ம பெரும்பாலான நேரங்களில் வரட்டு பிடிவாதத்தோடையே வாழ்கிறோம். ஒரு சின்ன கதை, முதன் முதலாக ஒரு கிராமத்து பெண்மணி விமானத்தில் பயணிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தது. அந்த அம்மா ரொம்ப வேக வேகமாக விமானத்துக்குள்ளே நுழைஞ்சி நல்ல ஜன்னல் வியூவாக தெரிகிற மாதிரி ஒரு கார்னர் சீட்டை முதல்ல பிடிச்சிட்டு உட்காந்துட்டார்கள். கொஞ்ச நேரம் கழிச்சு அங்கே வந்த ஒரு நபர், அது அவருடைய சீட்டு, இவங்க எந்திரிச்சு இடம் கொடுக்கணும்னு ரொம்ப கேட்டார். இந்த அம்மா கடைசி வரைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன்னு, இங்கே தான் உட்காருவேன்னு ரொம்ப அடம் பண்ணார்கள். இவரும் ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி ஆர்கியூ பண்ணி பார்த்தாரு, கடைசி வரைக்கும் அந்த அம்மா அசையலை. கடைசியாக அவர் என்ன சொன்னார், சரிம்மா அப்போ விமானத்தை நீயே ஓட்டுமா அப்படின்ட்டார். ஏன்னா அது விமானியோட இருக்கை. நாம் பல நேரத்தில் சூழல் புரியாமலே ஆர்கி பண்ணிட்டு இருக்கிறோம். மனசுக்குள்ள பார்த்தீங்கன்னா விதண்டாவாதமான வீண் கருத்துக்களை பிடித்து கொண்டு அதை வைத்தே வாழ வேண்டும் என்கின்ற ஆழமான முடிவோடு இருக்கிறோம். ஆனால் பெரிய பிரச்சனை, விமானத்தை நம்மளால் ஓட்ட முடியாது. சீட்டையும் விட்டு எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க, விமானத்தையும் ஓட்ட முடியாது. அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணுறோம், நம்ம வாழ்க்கையில் அந்த கருத்துக்கள் நாம் பிடிச்சு வச்சிருக்கிற மூடத்தனமான கருத்துக்களையும் விடமாட்டோம். அந்த கருத்துக்களாலே உங்கள் வாழ்க்கையை ஓட்ட முடியாது, இயக்க முடியாது. அதனால தான் அசையாமல் மந்தத்தன்மையிலேயே வாழ்க்கை கரைந்து விடுகின்றது, கரைந்து விடுகின்றது, அழிந்து விடுகின்றது. அப்படி இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் முழுமையான மாற்றங்களை எடுத்து வரும் சத்தியங்களை ஆழ்ந்து கேளுங்கள் சொல்கிறாரு. நித்யானந்த நிலையடைந்த தத்துவவித்துன்னு சொல்கிறார். தத்துவவித்துனா சத்தியத்தை உணர்ந்தவன், நித்யானந்த நிலையை உணர்ந்தவன், தனக்குள்ளே நித்தியமும் ஆனந்தமாக இருக்கின்ற சக்தியை உணர்ந்தவன். பார்த்தாலும் கேட்டாலும் தொட்டாலும் முகர்ந்தாலும் உண்டாலும் நடந்தாலும்
உறங்கினாலும் மூச்சு விட்டாலும் பேசினாலும் கழித்தாலும் பற்றினாலும் கண்களை திறந்தாலும் மூடினாலும் எல்லா புலன்களும் தத்தம் புலன்களுக்குரிய பொருள்களில் செயல்படுகின்றன என்று உணர்ந்து சந்தேகம் இல்லாமல் தான் எதையும் செய்வதில்லை என்கின்ற தெளிவோடேயே இருக்கின்றான். ஒரு அருமையான ஒரு கதை. வியாசர் ஒரு பெரிய ரிஷி. ஒரு நாள் யமுனை கரையிலே தன்னுடைய தியானம் பூஜை இதெல்லாம் முடிச்சுக்கிட்டு தான் தங்கும் இடத்திற்கு புறப்படுவதற்கு தயாராகிறார். அங்கு வந்திருந்த கோபிகைகள் எல்லாம் அவரை பார்த்து அவருக்கு நமஸ்காரம் பண்ணி பெரிய ஞானியாச்சே ரிஷியாச்சேங்கிறதுக்காக அவருக்கு உணவுப் பொருட்களை எல்லாம் கொடுக்கிறார்கள். அவரும் நல்லா பால் தயிர் வெண்ணெய் எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு நல்லது கிளம்புறேன் அப்படின்னு கிளம்புறார். வழியில் யமுனையிலே மிகப்பெரிய வெள்ளம். கோபிகைகள் எல்லாம் வியாசரை வேண்டுகிறார்கள், ஐயா எப்படியாவது இந்த கரை கடப்பதற்கு எங்களுக்கு உதவுங்கள், வெள்ளமாக இருக்கிறதே. வியாசர் கவலைப்படாதீர்கள்னு சொல்லிட்டு யமுனையை பார்த்து, அம்மா இன்னைக்கு நான் ஏகாதசி உபவாசம் விரதம் இருப்பது உண்மையென்றால் நீ திறந்து வழிவிடுன்னு சொல்றார். யமுனை திறந்து வழிவிடுகிறது. கோபிகைகளுக்கு ஒண்ணுமே புரியல. ஆற்றை கடந்து விடுகிறார்கள். கடந்த பிறகு கேட்கிறார்கள், என்ன சாமி நாங்க தான் கொடுத்தோம், நீங்க தான் சாப்பிட்டீங்க, இப்பதான் சாப்பிட்டீங்க, சாப்பிட்டது கூட உள்ள போயிருக்காது முழுசா, நான் விரதம் இருக்கிறது உண்மைன்னா யமுனையே திறந்து வழிவிடுன்னு சொல்றீங்க, யமுனையும் திறந்து வழிவிடுது எப்படி? வியாசர் ரொம்ப அழகா சொல்றாரு, அம்மா உடல் உண்டது நான் உண்ணவில்லை. ஆழமான ஒரு சத்தியம். வெறும் மேம்போக்கான மனதாலே புரிந்து கொள்ள முடியாது. அதனால தான் இந்த பகவத்கீதை சாதாரண மனிதர்களுக்கு, சாதாரண மனிதர்கள் சொல்றத விட ஸ்ரத்தை இல்லாத மனிதர்களுக்கு உணரப்படுவதில்லை. கொஞ்சம் ஸ்ரத்தை வேணும். ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் புக்கை எடுத்து படிச்சு நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் பெருசாக ஸ்ரத்தை வேண்டியதில், சும்மா பார்த்தா போதும். ஆனால் வாழ்க்கையின் உயர்கல்வி பாடங்களை படிக்க கொஞ்சம் ஸ்ரத்தை வேணும். இது ஒரு ஆழமான ஸ்ரத்தையினால் மட்டுமே உணர்ந்து கொள்ளக்கூடிய சத்தியம். வியாசர் சொல்றார், உடம்பு சாப்பிட்டுச்சு நான் சாப்பிடல. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உடல் கடந்த உணர்விலேயே அவர் நிலைத்திருக்கின்றார். ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். இது வந்து ஆழமா புரிந்தால் மட்டும்தான் புரியும். நீங்கன்னு உங்களை எதுவா நீங்க உணர்கிறீர்களோ அது உடல் கடந்த உணர்வா இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு 24 மணி நேரத்தில் எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை உடம்புன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை மனசுன்னு நினைக்கிறீங்க, எவ்வளோ நேரம் நீங்கள் உங்களை ஆன்மான்னு நினைக்கிறீங்க அப்படின்னு மெதுவாக அக்கௌண்ட்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களை உடல்னு நினச்சி நீங்கள் இயங்குற நேரம் தான் 90% இருக்கும். உங்களை மனம்னு நினச்சி நீங்கள் இயங்குற நேரம் 10% இருக்கும். உங்களை ஆன்மான்னு நீங்கள் நினச்சி இயங்குற நேரம் 0% இருக்கும். அப்படி இல்லாமல் உங்களை உணர்வு ஆன்ம உணர்வுன்னு நினச்சி
அதை சார்ந்த செயல்கள், அதை சார்ந்தே உங்கள் மனமும் உடலும் இயங்குவது. அந்த மாதிரி வாழற நேரமே 80% இருக்குமானால் எந்த செயல்களும் உங்களை கட்டுப்படுத்துவதில்லை. ஒண்ணுமில்லை, நம்ம எல்லாருக்குள்ளேயுமே நாம உடல்னு நினைச்சு வேலை செய்யற நேரம் தான் பெரும்பான்மையான நேரமா இருக்கும், 80% இருக்கும். நாம மனம்னு நினைச்சு வேலை செய்யறது மேபி ஒரு 20% இருக்கும். முதல் முறையாக நீங்க ஆன்மான்னு நினைத்து அந்த சத்தியத்தை வைத்து உங்களை இயக்குவதற்கு கற்றுத்தருபவர் குரு. அந்த கற்றுத்தருகிற செயல் தீட்சை. அதை ஆரம்பிச்சு மெதுமெதுவா முதல் வாரத்தில் அந்த ஆன்மாங்கிற உணர்வை வச்சே உங்களுடைய உடலும் மனசும் இயங்குற நேரத்தை 30 minutes மாத்துறது. அதுக்கப்புறம் அந்த நேரத்தை 1-2 hours மாத்துறது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆன்மா அப்படிங்கிற உணர்வோடு உங்கள் உடலும் மனமும் இயங்குகிற அந்த நேரத்தை 4 hours மாத்துறது. மெதுமெதுவா நீங்கள் ஆன்மாங்கிற உணர்வை அடிப்படையாக வைத்தே உங்கள் உடலும் மனமும் இயங்குகின்ற நேரம் 80% மாறுமானால் நீங்கள் ஜீவன் முக்த வாழ்க்கையை வாழத் துவங்கிவிட்டீர்கள். அதுக்கு மேலே 10% 20% எப்போவாவது நீங்கள் உடல்ன்ற எண்ணம் வந்தாலோ போனாலோ தவறல்ல. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற மிகப்பெரிய முடிவுகள் எல்லாமே, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய எதிர்கொள்கின்ற சவால்களை எதிர்கொள்கிறீங்க இல்லையா, அப்போ நீங்கள் எடுக்கிற முடிவுகள், உங்களுடைய ரெஸ்பான்ஸ், உங்களுடைய பதில், உங்களுடைய வெளிப்படுத்தும் தன்மை, உங்களுடைய ரியாக்ஷன், இது எல்லாமே நீங்கள் ஆன்மா அப்படிங்கிற உணர்வை அடிப்படையாக வைத்து எடுக்கப்படுமானால் நீங்கள் ஜீவன் முக்தர். வாழும் ஞானி பரமஹம்ச நித்யானந்தர் வழங்கும் கல்பதரு முழுநாள் யான அனுபவ முகாம். கல்பதருவில் நீங்கள் பெறும் உடல் நலம், வாழும் ஞானியிடம் நீங்கள் பெறும் தீட்சை உங்களின் உடலிற்கும் மனதிற்கும் சக்தியளித்து குணமளிக்கின்றது. தொடர்ந்து பெறும் தீட்சைகளால் ஒரு மனிதருக்குள் 1300% வரை சக்தி அதிகரிக்க முடியும். இது உடல் நலத்தை நேரடியாக அதிகரிக்கின்றது. தொடர்ந்து 21 days எடுத்துக்கொள்ளும் தீட்சை மேற்சொன்ன சக்தி மாற்றங்களை உங்களுக்குள் நிலையான அனுபவமாக மாற்றுகின்றது. மேலும் விவரங்களுக்கு நித்யானந்த தியான பீடம், கிரிவலப்பாதை, திருவண்ணாமலை. தொலைபேசி எண்கள் 7200003111 7200003222. எம்பெருமான் இந்த நுட்பத்தை தான் இப்போ உங்களுக்கு கொடுக்கிறார். இந்த சூத்திரத்தின் மூலமாக நான் உடல் நான் மனம் அப்படிங்கிற நிலையிலிருந்தே முடிவுகளை எடுக்கிறத நிறுத்திட்டு நல்லா புரிஞ்சுங்க, எதை நீங்கள் பார்க்க முடியுமோ அது நீங்கள் அல்ல, அதை தாண்டியவர்கள் நீங்கள். இந்த உடம்பை உங்களால் பார்க்க முடியுதுன்னா இந்த உடம்பை தாண்டியவர்கள் நீங்கள். ஏன்னா இந்த பொருளை பார்க்க முடிவதனாலேயே இந்த பொருள் நான் அல்ல, அதை தாண்டியவன் நான். அதே மாதிரி இந்த பொருளை பார்க்க முடிவதனாலேயே இது நான் அல்ல, இதை தாண்டியவன் நான். அதே மாதிரி உங்கள் மனசில் ஏற்படுற துக்கத்தையும் சலனத்தையும் சுகத்தையும் உங்களால் பார்க்க முடிவதனாலே உணர முடிவதனாலே அதுவும் நீங்கள் அல்ல, அதை தாண்டியவர் நீங்கள். இந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது ஆழமாக உரைக்கும். ஆனால் மனப்பழக்கத்தாலே மறந்துவிடும். மீண்டும் மீண்டும் இந்த சத்தியத்தை உங்களுக்கு நினைவுக்கு எடுத்து வந்து கொள்வது, மீண்டும் மீண்டும் அந்த சத்தியத்தை உணரச் செய்து கொள்வது, நினைவுக்கு கொண்டு வருவது, இந்த சத்தியத்தை மீண்டும் மீண்டும் நினைவுக்கு கொண்டு வருவதே மிகப்பெரிய தியானம். இதை நினைவுக்கு திரும்ப திரும்ப கொண்டு வர ஆரம்பித்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் ஜீவன் முக்தத்தன்மை மலரத் துவங்கிவிடும். இந்த சத்தியத்தை திரும்ப திரும்ப நினைவுக்கு எடுத்துகிட்டு வர்றது, அதாவது உடல் நானல்ல மனம் நானல்ல அதை தாண்டிய உணர்வுங்கிற
சத்தியத்தை உங்களுடைய நினைவுக்கு எடுத்துட்டு வர்றது தான் அன்கிளச்சிங். அன்கிளச் பண்ணீங்கனாலே இந்த நீங்கள் உடலையும் மனதையும் தாண்டிய உணர்விலே நிலை பெற துவங்குவீர்கள். நல்ல ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள். நான் உடல்னு அந்த எண்ணத்தோடு இயங்குவது சாதாரண வாழ்க்கை. நான் மனம் அப்படிங்கிற எண்ணத்தோடு இயங்குவதும் சாதாரண வாழ்க்கை. நான் உணர்வு ஆன்மா அப்படிங்கிற உணர்வோடு இயங்க துவங்குவது தான் ஆன்மீக வாழ்க்கை. ஆன்மீக வாழ்க்கைனா வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் எடுக்கிற எல்லா முடிவுகளுமே நீங்கள் எதனாலும் பாதிக்கப்படாத ஆன்மா அப்படிங்கிற தெளிவை, அந்த உணர்வை சார்ந்து உங்களுடைய உடலும் மனமும் இயங்குவது, அதுதான் ஆன்மீக வாழ்க்கை. இந்த டெக்னிக், இந்த நுட்பத்தை எம்பெருமான் இந்த சூத்திரங்கள் மூலமாக நமக்கு அளிக்கிறார். போகத்தாலும் ரோகத்தாலும் அசைக்கப்படாத யோக உணர்வை எம்பெருமான் நமக்கு அளிக்கின்றார். இது ஒரு ஆழ்ந்த ஒரு சத்தியம். திரும்ப 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 நான் உடலுக்கு அப்பாற்பட்டு மனதுக்கு அப்பாற்பட்டு ஆன்மாவில் இருக்கிறேன் அப்படிங்கிற உணர்வுக்கு தன்னை மீண்டும் மீண்டும் எடுத்து வந்து கொள்வது தான் ஜீவன் முக்த வாழ்க்கை வாழ்வதற்கான அடிப்படையான ஒரு நுட்பம். உங்கள் எல்லோரையும் நித்யானந்தத்தில் நிறைந்து, நித்யானந்தத்தில் மலர்ந்து, நித்யானந்தத்தில் கரைந்து, நித்யானந்தமாகிட ஆசீர்வதிக்கின்றேன். நன்றி. ஆனந்தமாக இருங்கள். நித்யானந்த தியானபீடம், நித்யானந்தபுரி, ஆஃப் மைசூர் ரோடு, விடுதி, பெங்களூர். 9742203311, 08027202084.